திருமணமான பெண்ணுடன் ஒருமித்த சம்மதத்துடன் பாலியல் உறவு கொண்டு அவரை திருமணம் செய்ய மறுத்தால் அது பாலியல் வன்கொடுமையாக கருதப்படாது என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த நபர் மீது பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்திருந்தார். ஏற்கனவே திருமணமான அந்த பெண் விவாகரத்திற்கு விண்ணப்பித்துள்ளார். அந்த பெண்ணின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் அந்த பெண் தன் ஆண் நண்பர் மீது பாலியல் பலாத்கார புகார் கூறினார். சம்பந்தப்பட்ட நபர் ஆஸ்திரேலியாவிலும் இந்தியாவிலும் தன்னுடன் நிறைய முறை உறவு கொண்டதாகவும் அப்போதெல்லாம் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறியதாகவும் அதனால்தான் உறவுக்கு சம்மதித்ததாகவும் கூறியிருந்தார். ஆனால் அவரது மனு விவரமே அவருக்கு எதிராக அமைந்துவிட்டது. இந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் அவருடைய புகார் மனுவின்படி இருவரும் மனம் ஒத்தே பாலுறவு கொண்டதாக தெரிகிறது. அதன்படி இது இந்திய தண்டனை சட்டம் 376 படி பலாத்கார குற்றமாகாது. ஒரு ஆணும் திருமணமான பெண்ணும் மனம் ஒத்து பாலுறவு கொண்ட நிலையில் அந்த ஆண் திருமணம் செய்து கொள்ளும் வாக்குறுதியை மீறினால் அது குற்றமாகாது. ஒருவேளை அந்த நபர் திருமணமாகாத பெண்ணுடன் உறவு கொண்டு அவரை ஏமாற்றும் மனப்பாங்கில் அதை நிறைவேற்றியிருந்தால் அது வழக்காகும் என்று தெரிவித்துள்ளது. நீதிபதி கௌசர் ஏடபாகத் கூறுகையில், இந்த வழக்கில் மனுதாரர் திருமணமானவர். அவர் விரும்பியே அந்த நபருடன் உறவு கொண்டுள்ளார். அதுவும் சட்டப்பூர்வமான திருமண பந்தத்தில் இணைய இப்போதைக்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று தெரிந்தேதான் உறவில் ஈடுபட்டுள்ளார். அதனால் இந்த வழக்கு தள்ளுபடியாகிறது என்றார். வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் சட்டப்பிரிவு 376 இங்கே செல்லுபடியாகாது. அதேபோல் சட்டப்பிரிவு 417, 493 இந்த வழக்கிற்கு பொருந்தாது. இந்த வழக்கில் மனுதாரர் ஏமாற்றப்படவில்லை. சட்டப்பூர்வ திருமணத்திற்கான வாக்குறுதியை அளித்துவிட்டு அதை குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் மீறவில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.